ஹலோ காய்ஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் செல்லிங். நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்படுறீங்க, அது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட். எல்லாருமே ஓரளவுக்கு ஆப்ஷன் பையிங் கற்றுக்க அப்புறமா ஏன் ஆப்ஷன் செல்லிங்க்கு ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க, இதில் என்ன மாதிரி யுத்தியை பயன்படுத்தலாம், இதில் இருக்க பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நபர் கமெண்ட் பண்ணியிருந்தார், என்ன அப்படின்னா, இன்றைக்கி லீவு தானே, சும்மா தானே இருக்கிறீங்க, ஒரு வீடியோ போடுங்க அப்படி மீன் பண்ணி ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். ஸோ சும்மா இல்லை, சும்மா வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவும் கொடுக்குறேன். ஸோ இதை கரெக்டாக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல புரிதலே ஏற்படும், சரிங்களா? ஏன் ஆப்ஷன் செல்லிங் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத நான் இங்கே காட்டுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நெஃப்டி வந்து 17,000 இருக்குது, சரிங்களா? நான் அந்த 17,000 கான்ட்ராக்டை நான் எடுத்துக்கிறேன். இந்த வீடியோவை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தா மட்டும்தான் புரியும், இல்லை அப்படின்னா அந்த ப்ரிடிக்ஷன் நீங்கள் எங்கேயாச்சும் இடையில விட்டுட்டீங்க அப்படின்னா நான் சொல்ல வர விஷயம் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியாது. ஸோ இப்போ நான் லயனாக உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு கான்ட்ராக்டையும் இங்கே காட்டியிருக்கேன், சரிங்களா? இது 6ஆம் தேதி, இது ஏப்ரல் 6, இது ஏப்ரல் முடியக்கூடியது, சரிங்களா? இப்போது ஏப்ரல் 6 கால் ஆப்ஷனை பாருங்கள், சரிங்களா? 183 இருக்கா? அதே மாதிரி 13ஆம் தேதியோட கால் ஆப்ஷனை பாருங்கள், 252 இருக்கும். அதே மாதிரி 20ஆம் தேதியோட கால் ஆப்ஷனை பாருங்கள், 311. ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இந்த லைன், 20, சரிங்களா, 13, 6, இதை பார்க்கும்போது. இதெல்லாம் தாண்டி நீங்கள் இந்த மந்த் கான்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா இது வந்து இந்த ஏப்ரல் மந்தில் தான் க்ளோஸ் ஆகும், அதனுடைய கால் ஆப்ஷன் எல்லாத்தையும் தாண்டி ஹையாக இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி புட் ஆப்ஷனையும் செக் பண்ணுங்கள், 6ஆம் தேதி, சரிங்களா, 68 இருக்குது, 13ஆம் தேதி 109 இருக்குது, 20ஆம் தேதி 137 இருக்குது. இந்த மந்த் முடியும் போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 167 இருக்குது. அப்போது வீக் கூட கூட என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த கான்ட்ராக்டோட வேல்யூ அதிகரிச்சுட்டே போகுது, சரிங்களா? இப்போது இந்த வரக்கூடிய வாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 இருக்குன்னா அதுக்கு அடுத்த வாரம் 3 இருக்குது, அதுக்கு அடுத்த வாரம் 4 இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கே இருக்குது. ஆனால் நீங்கள் எப்போது இந்த 2வது வீக்கை ரீச் ஆகுறீங்களோ, சரிங்களா, இது 1 மாறிடும். எப்போது நீங்கள் 3வது கான்ட்ராக்டை ரீச் பண்ணுறீங்களோ அதுவும் 1 மாறிடும், சரிங்களா? 4வது கான்ட்ராக்ட் போகும்போது அதுவும் 1 மாறிடும். அப்போ இங்கே உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குது அப்படின்னா, இங்கே ப்ரீமியம் கரையுது அப்படிங்கிறது தெரியும். நம்ம அது பக்கத்தில் நெருங்க 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 என்ன ஆகுது அப்படின்னா ப்ரீமியம் வந்து கரையுது. இதை மைண்டில் நல்லா ஏற்றிக்கோங்க. இப்போது நீங்கள் எல்லாம் ஆப்ஷன் பையிங் பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 2 ஒரு 300 ப்ரீமியத்தில் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ரீமியம் அந்த டே வரும்போது, சரிங்களா, ஏப்ரல் லாஸ்ட் வரும்போது இந்த கான்ட்ராக்ட் 0 ஆயிடுது. இது நிறைய இடத்துல நடக்கு, நீங்களும் பார்த்துட்டே இருக்கிறீங்க. அப்போ பை பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, இதை நீங்கள் 300 பை பண்ணீங்க அப்படின்னா கீழே இறங்க 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 லாஸ் ஆகிட்டே இருக்கும், உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இதே இது நீங்கள் புட்டை பண்ணாலும் அது லாஸ் ஆகிட்டு தான் இருக்கும். இப்போ 2 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்கிட்ட பெருவர் என் கிளாஸில் படிக்க ஸ்டூடெண்ட் கேட்கக்கூடிய கேள்வி, சார் கால் ஆப்ஷன் 300, புட் ஆப்ஷனும் 300, சரிங்களா, ரெண்டுமே இருக்கட்டும், நான் இப்போ ரெண்டையுமே என்ன பண்ணுறேன் அப்படின்னா பை பண்ணிட்டேன், சரிங்களா? இப்போ ரெண்டுமே இது 2 ஏறிச்சுன்னா இது 2 இறங்கும் அப்படின்னு நினைப்பாங்க, அப்படி இல்லை. அதுதான் இங்கே இருக்கையில் பெரிய பிரச்சனையே. ப்ரீமியம் கரை வந்து பீட்டா வேல்யூ இன்னும் வரக்கூடிய காலத்தில் அதெல்லாம் படிச்சுட்டே வருவீங்க, ஒரு புரிதல் இருக்கும், சரிங்களா? இப்போது பை பண்ணுறதுக்கு பதிலாக செல் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நான் உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு கான்ட்ராக்டை காட்டுறேன், அந்த கான்ட்ராக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது வேல்யூ. இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நான் ஒரு ப்ரிடிக்ட் பண்ணுறேன், மண்டே மார்க்கெட் எப்படி போகும்னு சொல்கிறேன். இப்போ என் பேரில் அன்பு அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது, சரிங்களா? இப்போ இந்த அன்பு அப்படிங்கிற ஸ்டாக்கோட வேல்யூ வந்து 100. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த ஸ்டாக்கோ மேலே ஏறும், 102 ஏறும் நினைக்கிறேன். அப்போது கால் ஆப்ஷன் மேலே ஏறும், சரிங்களா? அதனுடைய ப்ரீமியம் எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும், எக்ஸாம்பிள் சொல்கிறேன், புட் ஆப்ஷன் கீழே இறங்கும், ரைட்டா? இப்போ இது மார்க்கெட்டு மேலே ஏறும்னு கணிச்சுனா, இப்போ நான் மண்டேயில் இருக்கேன், நான் திங்கக்கிழமையில் இருக்கேன். இப்போ என்ன ஆகுது, இந்த கால் ஆப்ஷன் இருக்கா, அதாவது இந்த ப்ரிடிக்ட் பண்ணுறேன்னா இந்த அன்பு அப்படிங்கிற ஸ்டாக் மேலே ஏறும்னு ப்ரிடிக்ட் பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறேன், புட் ஆப்ஷனை செல் பண்ணிடுறேன். ஆனால் நான் நினச்ச மாதிரி நடக்காமல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மார்க்கெட் மேலே போகாமல் இறங்கிடுச்சு.
எனக்கு இதில் ஒரு 500 ரூபா நஷ்டமாயிடுச்சு. ஸோ நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், வெளியே போயிடுவோம், நமக்கு பயத்தினால பண்ணிடுவோம். ஸோ நிறையா பணம் வச்சுருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட் பண்ணுவாங்க. கொஞ்சம் நாலேஜபிளாக இருக்கிறவங்களோ, நாலேஜாக இருந்து பணம் இருந்தால் தான் இங்கே சக்ஸஸ் பண்ண முடியும். அப்புறம் இந்த 500 ரூபா லாஸ் இருக்குது. இப்போது நாளைய மார்க்கெட்டை பற்றி எனக்கு தெரியாது, எப்படி வேணாலும் அது மூவ் ஆகலாம். மார்க்கெட் அன்பிரடிக்டபிள். நிறையா பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, சார் நாளைய மார்க்கெட் எப்படி இருக்கும், நான் இந்த யூடியூபர் சொன்னார், நான் இந்த சேனலில் கேட்டேன், அப்படியெல்லாம் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட்லாம் பண்ண முடியாது. நீங்களே ஒரு ஷேரை வாங்கியிருக்கீங்க, என்றைக்கு விற்பீங்கன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியுமா? அதே மாதிரி தான் என்றைக்கு போகும் அப்படிங்கிறதெல்லாம் யாராலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த 500 ரூபா நஷ்டத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆல்ரெடி புட்டில் எனக்கு 500 ரூபா நஷ்டம் இருக்கிறதால நான் பண்ணுறேன், காலையும் செல் பண்ணி வச்சுட்றேன். இந்த இடத்துல தான் நான் மண்டே என்ன பண்ணிடுறேன், செல் பண்ணி வச்சிடறேன். இப்போ மார்க்கெட் எப்படினாலும் எனக்கு என்ன ஆகலாம், செவ்வாய்க்கிழமை மூவ் ஆகலாம், மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி எனக்கு 500 ரூபா தான் நட்டம், சரிங்களா? ஏன்னா நான் ரெண்டுமே செல் பண்ணி வச்சுருக்கேன், மூவ்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ செவ்வாய்க்கிழமை நான் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணி இந்த 500 ரூபாயை கட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஜீரோ ஆகிட்டேன். அதாவது நான் திங்கட்கிழமை ப்ரிடிக்ட் பண்ணேன்னு தப்பாயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், செவ்வாய்க்கிழமை ப்ரிடிக்ட் பண்ணுறேன். செவ்வாய்க்கிழமை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என் ப்ரிடிக்ஷன் தப்பாகி இந்த லாஸ் வந்து எனக்கு 1000 ஆயிடுச்சு, சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், திரும்பியும் புதன்கிழமை போகிறேன். இப்போ புதன்கிழமை நான் என்ன பண்ணுறேன், ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுறேன், கால் புட்டில் எனக்கு ரெண்டையும் தான் வச்சுருக்கேன், ரெண்டுமே ஹெஜ்ஜிங் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு 1000 ரூபா நஷ்டத்தில் இருக்குது. இப்போ மார்க்கெட் மேலே மூவ் ஆகும், மேலே தான் போகும், அன்பு இன்னும் மேலே ஏறுவாருன்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், கால் ஆப்ஷனை ரிலீஸ் பண்ணணும், ஏன்னா நான் செல் பண்ணியிருக்கேன், மேலே ஏறிச்சுன்னா கால் மேலே ஏறும். அப்படி போகும்போது எனக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா, லாஸ் வந்துருச்சு. திரும்ப இது குறைஞ்சி ஒரு 800 ரூபா லாஸில் இருக்குது, ஏன்னா ப்ரீமியம் கரையும்ல. ஸோ அதனால் எனக்கு ஒரு 800 ரூபா நஷ்டத்தில் இருக்குது. வியாழக்கிழமை என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பைரி டே. எக்ஸ்பைரி டேயில் என்னாகும், கான்ட்ராக்ட் ஜீரோ ஆயிரும், சரிங்களா? இப்போ எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் இங்கே ஆப்ஷன் செல்லிங் ரொம்ப ஸ்ட்ராங். இதனால தான் எல்லோரும் ஆப்ஷன் செல்லிங் போகிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், 4 இடத்துல ப்ரெடிக்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் 1 இடத்துல சரியாக ப்ரெடிக்ட் பண்ணால் லாபம் வந்துடும், அப்படி நீங்கள் தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணாலும் இங்கே பிரச்சனை இல்லை. ஏன்னா இதில் உங்களுக்கு 0 பாயிண்ட், அதாவது லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை வரலாம். இந்த டைமில் நீங்கள் கான்ட்ராக்ட் எடுத்து, ஒவ்வொரு டைமும் கான்ட்ராக்ட் எடுத்து பாருங்கள், அதனுடைய ப்ரீமியம் கரைஞ்சிருக்கும். ஸோ இங்கே ப்ரீவியஸாக நடந்த ஆப்ஷன் செயினை பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே என்ன ஆயிருக்கு பாருங்கள், 0 ஆயிருக்கா புட் ஆப்ஷன் சைடு, கால் ஆப்ஷன் சைடு பாருங்கள், எல்லாமே 10 காசு 5 காசாக மாறிட்டா. இதனால தான் ஆப்ஷன் பையர் வந்து மேஜராக சக்ஸஸ், அதாவது ஆப்ஷன் செல்லர் வந்து மேஜராக சக்ஸஸ் பண்ணுறதுக்கான காரணம். ஆனால் இங்கே ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் பையிங் தெரியாமல் ஆப்ஷன் செல்லிங் போனீங்க அப்படின்னா மாட்டிப்பீங்க, சரிங்களா? ஸோ எல்லாமே 1 பை 1 கற்றுக்கிட்டு நல்லா ஸ்டடியான உடனே ஆப்ஷன் செல்லராக இமீடியட்டாக மாறிடுங்க, ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ், பாய்.